வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். டே டேப் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான், உங்க ஆர்ஜே தமிழ். சோ எல்லாருமே சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நானும் சிறப்பா இருக்கேன். ஸோ நம்ம டெய்லி யாரை பற்றியாவது சில சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ரீசண்டாக நான் இளையராஜா அவர்கள், கண்ணதாசன் அவர்கள், எஸ்பிபி, எம்எஸ்வி, ஜானகி அம்மா, சுஷிலா அம்மா, டிஎம்எஸ் அவர்கள், ஏசுதாஸ் அவர்கள்னு இவங்களை பற்றிலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜானகி அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷல் பார்ட் 2, எஸ்பிபி அவர்களுடைய பார்ட் 2 வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் அதை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க, அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அப்போதான் எங்களுக்கு அடுத்த வீடியோவை கொடுக்கறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அந்த வரிசையில இன்னைக்கு இன்னொருத்தரை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் பிலிம் கம்போசர், சிங்கர், லிரிசிஸ்ட், இந்தியாவோட ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மியூசிக் கம்போசர்னு பேர் வாங்கின த ஒன் அண்ட் ஒன்லி லெஜண்ட் மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி தான் நான் பேச வந்திருக்கேன். ஆமா, நீங்க தான் இசைஞானி அவர்களை பத்தி ஆல்ரெடி பேசிட்டீங்களே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம், கரெக்டு தான். இன்ஃபேக்ட் நான் ரேடியோ ஷோல பேசின ஃபர்ஸ்ட் செலிபிரிட்டியே இளையராஜா அவர்களை பத்தி தான். நிறைய பேர் இளையராஜா அவர்களோட விசிறிகள் இருப்பாங்க இல்லையா, அகைன் இளையராஜா அவர்களை பத்தி பேசுங்க அப்படின்னு ரெக்வஸ்டடா கேட்டிருந்தாங்க. சரி ஓகே, நானும் இளையராஜா அவர்களுடைய பார்ட் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ நீங்கள் இளையராஜா அவர்களுடைய பார்ட் 1 வீடியோவை கேட்கலைன்னா உடனே போய் கேட்டுருங்க. அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஃபேவரட் மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, ஆனால் இவரை பிடிக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஹைட்டில் இருக்கிறவர் தான் நம்ம இசைஞானி அவர்கள். இவர் இதுவரை 7000 அதிகமான பாடல்களுக்கு கம்போஸ் பண்ணியிருக்காரு, 1400 அதிகமான படங்களுக்கு ஃபிலிம் ஸ்கோரும் பண்ணியிருக்காரு, 20000 அதிகமான மியூசிக்கல் கன்சர்ட்ல பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காரு. இவரோட திறமைக்காக லண்டனை சேர்ந்த ராயல் ஃபில் ஹார்மோனிக் அப்படின்ற ஒரு இசைக்குழு தான் இளையராஜா அவர்களுக்கு மாஸ்ட்ரோ அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. மியூசிக் ஃபீல்டில் கிரியேட்டிவாக ஒர்க் பண்ணதுக்காக இசைஞானி அவர்களுக்கு சங்கீத் நாடக் அகாடமி அப்படின்ற விருதை கொடுத்து கௌரவப்படுத்தினாங்க. இன்னும் நீங்கள் இளையராஜா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கேஆர் அவர்களுடைய இயக்கத்துல சிவா மற்றும் மோகினி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் ஈரமான ரோஜாவே. இந்த படம் 1991 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில, முத்துலிங்கம் அவர்களோட வரிகள்ல, கே எஸ் சித்ராமா அவர்கள் பாடின பாடல் தான் வண்ண பூங்காவனம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம்.
வெல்கம் பேக். டி டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல மாஸ்டரோ இசை நாடி இளையராஜா அவர்களுடைய ஸ்பெஷல் பாத்துட்டு இருக்கோம். அதுவும் பார்ட் டூ பார்த்துட்டு இருக்கோம். இசைஞானி அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம ராஜா அவர்களை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொன்னாரு. அது என்னன்னா, ராஜா சாரு ராஜா சார் தான், எங்கேயாச்சும் ரொம்ப தூரமா போறோம், தனியா இருக்கும், போர் அடிக்குது, ரொம்ப சோகமா இருக்கும், இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கும், இந்த உலகத்துல யாருமே இல்லாம தனியா இருக்கோம்னு மட்டும் நினைக்காதீங்க, எனக்குமே ராஜா சாரு நம்மளோட தான் இருப்பாரு. நம்மளோட உணர்வை இசையால மொழிபெயர்க்க தெரிஞ்ச ஒரு உன்னதமான மனிதன்னா அது நம்ம ராஜா சார் அவர்கள் மட்டும்தான். அவரோட காலகட்டத்துல நம்மளும் வாழ்றோம் அப்படின்றத நினைக்க ரொம்பவே பெருமையா இருக்கு அப்படின்னு இளையராஜா அவர்களை பத்தி ரொம்பவே பெருமையா சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் நம்ம இசைஞானி அவர்களோட ஒரு படம் பண்ணணும் ஆசைப்பட்டாராம். அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் சினிமால கொடி கட்டி பறந்து வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் அடிச்சுக்க ஆளே இல்லாம இருந்துச்சு. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவையே தன்னோட நடிப்புனால கட்டி போட்டு வச்சிருந்தாரு. ஒன்ஸ் அவர் அரசியல் வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவரால் நடிப்புல ஃபோக்கஸ் பண்ண முடியல. அந்த கேப்ல தான் சில ஆக்டர்ஸ்லாம் அறிமுகமானாங்க. அவங்க தான் ரஜினி மற்றும் கமல் அவர்கள். அதே மாதிரி புது இசையமைப்பாளரா இளையராஜா அவர்களும் சினிமாக்குள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் இளையராஜா அவர்களுடைய இசை பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சரா இருந்த காலத்துல அவருக்கு அகைன் நடிக்கணும், அதுவும் இளையராஜா அவர்களோட இசையில நடிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசையா இருந்துச்சாம். பல தடைகளை மீறி எம்ஜிஆர் அவர்கள் பல வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அந்த படத்துக்கு வாலி அவர்களை தான் கதை திரைக்கதை எழுத ஒப்பந்தமானாரு. இளையராஜா அவர்கள் தான் கண்டிப்பா இசையமைக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தாரு. ஆனா இதுக்காக எம்ஜிஆர் அவர்கள் பிரதமர்கிட்டலாம் போய் பெர்மிஷனும் கேட்டாராம். அவரும் ஓகே சொல்ல எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கலாம் அப்படின்னு முடிவாச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எம்ஜிஆர் அவர்களுடைய ஆசைப்படி எல்லாமே நடந்துச்சா தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். மணிரத்னம் அவர்களுடைய இயக்கத்துல கமல்ஹாசன் மற்றும் சரண்யா பொன்வண்ணன் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடிச்ச படம் தான் நாயகன். இந்த படம் 1987 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில, புலமை பித்தன் அவர்களோட வரிகள்ல, ஜமுனா ராணி மற்றும் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் நான் சிரித்தால் தீபாவளி. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கேயே காதசி, நான் சிரித்தால் தீபாவளி நாளும் இங்கேயே காதசி. அந்தி மலரும் நந்தவனம் நான், அள்ளி பருகும் கம்பரசம் நான், நான் சிரித்தால் Thank you.
வைத்தால் தீபாவளி ஹோய் நாளும் இங்கேயே காதேசி நடிச்சாரா, அந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணாரா, அந்த படம் வெளியாச்சா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். ஸோ நம்ம அரசியல் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டோம், மறுபடியும் எப்படியாச்சும் நடிக்கணும், அதுவும் அந்த படத்தில் இசைஞானி தான் இசை அமைக்கணும் அப்படின்னு எம்ஜிஆர் அவர்கள் ரொம்பவே ஆசைப்பட்டாரு. ஆனால் அப்போ ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சான். ஒரு முதலமைச்சர் எப்படி மறுபடியும் படத்தில் நடிக்கலாம் அப்படின்னு நிறையா வாக்குவாதம் நடந்ததுனால எம்ஜிஆர் அவர்கள் அந்த ஃபிலிமில் இருந்து ட்ராப் அவுட் ஆகி சரி நான் நடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாரு. கடைசியாக ஒரு படத்தை இசைஞானி இசையில் பண்ணணும் அப்படின்றது தான், ஆனால் அது நடக்காமையே போயிருச்சு. சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களுடைய நிறைவேறாத ஆசையும் இதுதானா? அப்போது அந்த அளவுக்கு எம்ஜிஆர் அவர்கள் இளையராஜா அவர்களுடைய மியூசிக் மேலே அதிகமாக ஆர்வம் உள்ளவராக இருந்திருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த விஷயத்தை கேட்கும் போது அப்படியே புல்லரிக்குதுன்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பெரிய சினி ஆக்டர், கிரேட் பொலிட்டீஷியனே நம்ம இசைஞானி இசையோட படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காருன்னா உண்மையிலேயே மாசான விஷயம்ல. இன்ஃபேக்ட் நம்ம இசைஞானி அவர்களுடைய திறமையை பார்த்து அவர் கண்டிப்பாக ப்ராப்பராக கர்நாடிக் மியூசிக் கற்றுருப்பாரு, நிறையா கிளாஸை அட்டன் பண்ணியிருப்பாரு, பெரிய பெரிய லெஜெண்டரி மியூசிஷியன்ட்டெல்லாம் லேர்ன் பண்ணியிருப்பாரு அப்படி தானே நம்ம நினைப்போம். அதுதான் இல்லை, அவர் பார்த்திங்கன்னா சின்ன வயசில் மியூசிக்லாம் கற்றுக்கவே இல்லையா. இன்ஃபேக்ட் அவர் இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டராக ஆவார் அப்படின்னு அவரே நினச்சி பார்க்கலையா. நான் என்னோடய சின்ன வயசில் எந்த கிளாஸுக்கும் போகலை, சொல்லப்போனால் நான் இருந்தது ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் மியூசிக் சொல்லி கொடுக்கலாம் ஆள் இல்லை. என்னோடய அண்ணா வரதராஜன் அவர்கள் பாடுறதை கேட்டு கேட்டு அந்த நுணுக்கம், எப்படி பாடணும், எப்படி பிச் எடுக்கணும், அந்த பாட்டோட ராகம், இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு போதிக்கிறாரு, அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றது கூட எனக்கு தெரியாமல் நான் எல்லாத்தையும் கற்றுட்ருந்தேன். இளையராஜா அவர்கள் மியூசிக்கை பற்றி தெரியாத வயசில் ஒரு மாசான விஷயம் பண்ணியிருக்காரா? அப்படி என்ன பண்ணியிருப்பாரு தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். ராஜசேகர் அவர்களுடைய இயக்கத்தில் சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் மற்றும் அம்பிகா இவங்க எல்லாரும் இணைந்து நடித்த படம் தான் படிக்காதவன். இந்த படம் 1985 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில, வைரமுத்து அவர்களோட வரிகளில், மலேசியா வாசுதேவன் அவர்கள் பாடின பாடல் தான் ஒரு கூட்டு கிளியாக. இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். ஒரு கூட்டுக்கு கிளியாக, ஒரு தோப்பு குயிலாக பாடு பண் பாடு. இறை தேட பறந்தாலும், திசை மாறி திரிந்தாலும்,
பாட்பாடு பண்பாடு. இதை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம். நேர்மை அது மாறாமல் தர்மம் அதை மீறாமல் நாளும் நடை போடுங்கள் ஞானம் பெறலாம். சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். தாய் தந்த அன்புக்கும் நான் தந்த பண்புக்கும் பூமாலை காத்திருக்கும். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். நெல்லின் விதை போடாமல் நெல்லும் வருமா வேர்வை அது சிந்தாமல் வெள்ளி பணமா. வெள்ளை இளஞ்சிட்டுக்கள் வெற்றி கொடி கட்டுங்கள் சொர்க்கம் அதை தட்டுங்கள் விண்ணை கொடுங்கள். பேருக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை ஊருக்கு வாழ்வதில் தோல்வி இல்லை. ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நான் செய்தேன் என் கண்ணில் ஈரமில்லை. ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி தெரிந்தாலும் கூடு ஒரு கூடு. என்னென்ன அண்ணரை கேளுங்கள். ஒரு கூட்டு கிளியாக ஒரு தோப்பு குயிலாக பாடு பண்பாடு. இறை தேட பறந்தாலும் திசை மாறி திரிந்தாலும் கூடு ஒரு கூடு. வெல்கம் பேக் டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். சோ இன்னைக்கு ஷோல மாஸ்டரோ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஸ்பெஷல் பாத்துட்டு இருக்கோம். அதுவும் பார்ட் டூ பாத்துட்டு இருக்கோம். இசைஞானி அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இளையராஜா அவர்கள் அப்படி என்னப்பா மாசான விஷயம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போலாம் மூங்கில் காடுகள் இருக்கும். அந்த மூங்கில் காடுகள்ல இருக்கிற மூங்கில வெட்டுவாராம். ஏன்னா அதுல இருந்து புல்லாங்குழல் சவுண்ட் வரும் இல்லையா, அதனால அந்த மூங்கில வெட்டி அவரே ஒரு சைஸ்ல ஓட்டப்படுவாராம். இன்ஃபேக்ட் அந்த ஓட்டையோட சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்றது கூட தெரியாதா. அவரே ஒரு இரும்பு கம்பியை எடுத்து நல்லா ஹீட் பண்ணி அந்த மூங்கில் ஓட்டைய போட்டு அவரே ஒரு புல்லாங்குழலை செஞ்சிருக்காராம். சம்திங் இன்ட்ரெஸ்டிங்ல சி, இப்போதான் எல்லாருமே போனும் கையுமா அலையிறாங்க கரெக்டா. ஈவன் நம்ம கூட நம்ம சின்ன வயசுல நிறைய ஆர்ட்ஸ் பண்ணிருப்போம். நமக்கு பிடிச்ச விளையாட்டு ஜாமான இருக்கிற பொருளை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணுவோம், அதோட பினிஷிங் பார்க்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருக்கும் கரெக்டா. அதே மாதிரிதான் இளையராஜா அவர்களும் தன்னோட சின்ன வயசுல பண்ணியிருக்காரு. பாருங்க நம்ம இசைஞானி அவர்கள் அப்போவே எந்த அளவுக்கு கிரியேட்டிவா யோசிச்சிருக்காருன்னு. இளையராஜா அவர்களுக்கு இசை மேல அதிகம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சா, அதனாலதான் அவர் சென்னைக்கே காலடி எடுத்து வச்சாராம். சென்னையில இருக்கும் போது எப்படியாவது இசையமைப்பாளரா வந்துடணும் அப்படின்ற கொள்கை அவருக்குள்ள இருந்துட்டே இருக்குமா,
அவர் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நடப்பாராம். அவர் அந்த அளவுக்கு ஒரு கொள்கையோட இருந்தனால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மாஸ்ட்ரோவாக ஆகியிருக்காரு. சென்னை வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மியூசிக்கை ரியலாக ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அவர் மனசில் இசைனா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு இல்லையா? அதுக்கும் இவர் லைவாக ரெக்கார்டிங்கில் ஒர்க் பண்ணதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சா? ஐயோ, இது என்ன இவ்வளோ வித்தியாசம் இருக்கே, அப்போ நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையுமே பொறுமையாக கற்றுக்கிட்டாராம். ஸோ அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவர் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டாராம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்பராக இசையை கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு தீவிரமாக டிசைட் பண்ணாரா. ஸோ எப்போ அவர் மியூசிக்கை கற்றுக்கணும் அப்படின்னு நினைச்சாரோ அன்னிலிருந்து ஏதோ ஒரு சக்தி அவருக்குள்ளே வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு இசை அமைப்பாளராக அவரை மாற்றிருக்கு அப்படின்னு ரொம்பவே பெருமையாக பேசினார். இன்னும் நீங்கள் இளையராஜா அவர்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு, தெரிஞ்சுக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். பரணி அவர்களுடைய இயக்கத்தில் சிவகுமார் மற்றும் ராதா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் ஆனந்தராகம். இந்த படம் 1982 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில பஞ்சு அருணாச்சலம் அவர்களோட வரிகள்ல இளையராஜா மற்றும் யேசுதாஸ் இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் கடலோரம் கடலோரம். இந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். டிடிஎம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஷோல மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களுடைய ஸ்பெஷல் பார்த்துட்டு இருக்கோம், அதுவும் பார்ட் 2 பார்த்துட்டு இருக்கோம். இசைஞானி அவர்களை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இளையராஜா அவர்கள் ஆச்சரியத்தோட சொன்ன ஒரு விஷயம், நான் இன்னைக்கு மியூசிக் கற்றுக்கணும்னு முடிவெடுத்தேன், ஆனால் இப்போ வர ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் என்னென்னா நான் எப்படி இந்த அளவுக்கு வளர்ந்து வந்தேன் அப்படின்றது தான். ஏன்னா நான் கற்றுக்கிட்ட மியூசிக்கோட அளவு ஒரு விரல் நெகத்தோட நுனி அளவு தான், அதை நான் ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் அப்படின்னு அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே அழகாக சொல்லியிருப்பார். என்னோட ரசிகர்கள் அதிகமாக என்கிட்ட சொல்கிற விஷயம், நான் அதிகமாக கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா உங்களோட இசைக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படி பேசுகிற ரசிகர்களும் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரசிகர்களை நான் பார்க்கறதுல என்றைக்குமே ரொம்ப சந்தோஷப்படுவேன். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, இந்த நாகம் உங்களோட இருக்கிற வர நானும் உங்களோட கண்டிப்பாக இருப்பேன், அந்த நம்பிக்கையை கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு அவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே நம்பிக்கையாக ஒரு விஷயத்த சொன்னார். சுஹாஸ்மி அவர்கள் ஒரு மியூசிக் கன்சர்ட்ல இளையராஜா அவர்களை பற்றி சொன்ன ஒரு விஷயம், எல்லா ஆக்டர்ஸையுமே அந்தந்த டேரக்டர்ஸ் இல்லை அந்தந்த மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த படத்தில் நல்லா ஆட வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நல்லா நடிக்க வச்சுருப்பாங்க, இல்லைன்னா நல்லா பாட வச்சிருப்பாங்க, ஆனா என்ன மட்டும்தான் என்னோட முதல் படத்துல எனக்கு வந்த பாட்டு தான் பருவமே அந்த பாட்டுல என்ன அதிகமா ஓட வச்சாரு, அந்த பெருமை இளையராஜா அவர்களை மட்டுமே சேரும், அன்னைக்கு நான் ஓட ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் ஓடி ஓடி இன்னைக்கு நான் இந்த பொசிஷனுக்கு வந்து இப்போ நான் இங்கே ராஜா சாரோட கன்சர்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ராஜா சார் அவர்களை பத்தி பேசிட்டு இருக்கேன், அதுவே எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் அப்படின்னு உணர்ச்சிவசமா பேசியிருப்பாங்க. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் நம்ம மாஸ்டர் அவர்களை பத்தி பெருமையா சொன்ன ஒரு விஷயம், நான் இளையராஜா அவர்களிடம் இருந்து நிறைய கத்துக்கிட்டேன், நான் தடுமாறும் போது எனக்கு கை கொடுத்த ஒரு நபர்னா அது ராஜா அவர்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட உலக கலைஞனோட ஒரு நல்ல தீவிர ரசிகனா நான் இருப்பேன் அப்படின்றதுல எப்பவுமே பெருமைப்படுவேன், அவரோட ஃபர்ஸ்ட் ரோ ரசிகன்னா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியா சொன்னாரு. சே, உண்மையிலேயே இவ்வளோ பெரிய லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர் இருக்கிற இந்த ஜென்ரேஷன்ல நம்மளும் வாழ்ந்துட்டு தானே இருக்கோம் அப்படின்றத நினைக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இளையராஜா அவர்களுடைய இசை நேத்து இல்ல, இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, எப்பயுமே எல்லா இடத்துலயும் ஒழிச்சிட்டு தான் இருக்கும், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. இனி வர ஜென்ரேஷன்ல என்னதான் நியூ டைப்ஸ் ஆஃப் மியூசிக்க இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் ராஜா சாரு என்னைக்குமே ராஜா சாரு தான், அவரை ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. ஸோ இன்னைக்கு இந்த ஷோல மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா அவர்களை பத்தி இந்த ரேடியோ ஷோல பேசுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்படுறேன். இப்போ உங்களுக்கான பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அமீர்ஜன் அவர்களுடைய இயக்கத்துல கார்த்திக் மற்றும் ஸ்ரீபிரியா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடித்த படம் தான் நட்பு. இந்த படம் 1986 வெளிவந்துச்சு. இளையராஜா அவர்களுடைய இசையில வைரமுத்து அவர்களோட வரிகள்ல யேசுதாஸ் மற்றும் ஜானகி அம்மா இவங்க ரெண்டு பேரும் இணைந்து பாடின பாடல் தான் அதிகாலை. எந்த அற்புதமான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம இளையராஜா அவர்களை பத்தின சில சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். அதிகாரி
வந்தவளா இன்று மலருக்கு பிறப்பு விழா உன்னை வந்து பாராமல் தூக்கம் சொல்லையே உன்னை வந்து பார்த்தாலும் தூக்கம் இல்லையே ஒரு பாரம் உடை மீறும் நிறம் மாறும் பனியே இதழோரம் அமதூரம் பரிமாறும் இனியே அடி தப்பி போக கூடாது அதிகாலை சுகவேளை உன் போலை வந்தது வெல்கம் பேக். டீ டைம் ரேடியோ ஷோல உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ். கடைசியா கேட்ட பாடல் உங்க எல்லாருக்கும் பிடித்தமான பாடலா இருக்கும்னு நம்புறேன். அண்ட் ஹோம் இந்த ஷோவை எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற யாரோடத பத்தி சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், இவங்கள பத்தி பேசுங்க அப்படின்னு யாராவது இருந்தாங்கன்னா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. அப்படியே இந்த ஷோவை கேட்கறது மட்டும் இல்லாம ஒரு லைக்க போடுங்க, ஏன்னா அப்போதான் அடுத்த வீடியோவை பண்றதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். அப்படியே ஒரு கமெண்ட்டை போடுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, குறிப்பா சப்ஸ்கிரைப் முக்கியம் வகிலு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஷோல சந்திக்கிறேன். அன்டில் தட் ஸ்டே டியூன் சொல்லிட்டு டாடா பை பை, டேக் கேர் அண்ட் சீ யூ சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே தமிழ்.